நண்பர்களே, இன்றைய வாசிப்பில் பைசலினுடைய வாப்பாவி மூச்சு என்கிற கவிதை நூல் பற்றிய ஒரு பார்வை. இது ஒரு பெரிய ஆய்வு நோக்கிலான ஒரு பார்வை இல்லை. இந்த நூலை ஒரு எளிய முறையில் அறிமுகம் செய்கிற ஒரு வேலை மட்டுமே. பைசல் தக்கலை கலை இலக்கிய பெருமன்றத்தை சார்ந்த நண்பர். தக்கலை என்றால் நிறைய நண்பர்களுக்கு தெரியும். மறைந்த கவிஞர் அண்ணன் ஹஜ்ஜி ரசூல் அவர்களுடைய வார்ப்புகளாக அங்கு நிறைய கவிஞர்கள் உருவாகி வந்தார்கள். இன்னும் பல பேருக்கு அவர் கவிதையை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமையாகவும் இருந்தார். அந்த வகையிலே பைசலும் அந்த நிலம் சார்ந்த ஒரு கவிஞனாக நமக்கு கிடைத்திருக்கிறார். ஏற்கனவே இவருடைய ராவணன் மீசை என்கிற ஒரு தொகுப்பு வந்திருந்தது. இப்போது வாப்பாவின் மூச்சு என்கிற இந்த கவிதை. பைசல் தன்னுடைய மனதை கொண்டு போய் இந்த பிரபஞ்சத்தினுடைய மனதோடு பொருத்துகிற ஒரு வேலையை இந்த கவிதை தொகுப்பில் மிக அழகாக செய்திருக்கிறார். இந்த தன்னுடைய மனதுக்கும் இந்த பிரபஞ்சத்தினுடைய மனதிற்குமான தொடர்பாகத்தான் இந்த கவிதைகள் அவ்வளவும் மலர்ந்திருக்கிறார். ஒரு பெரும் பாய்ச்சலாக பைசல் முந்தைய தொகுப்பிலே இருந்து இந்த தொகுப்பில் அவருடைய கவிதை உலகம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. பைசலை நன்கு தெரிந்தவர்களுக்கு அவருடைய எளிமை தெரியும். அவர் மிக சாதாரணமான ஒரு கட்டுமான துறையிலே வேலை செய்கிற ஒரு நண்பர். மிக எளிமையான ஒரு தோழமை. அவர் தன்னுடைய வாழ்வை, தன் வாழ்வில் குறிந்திருந்து மெய்யை மிக அழகாக இந்த கவிதைகளின் வழியாக கடத்துகிறார். இன்றைய சமகாலத்தில் இருக்கக்கூடிய நிறைய நெருக்கடிகள், மன அவஸ்தைகள், இவைகளெல்லாமும் கலந்து ஒரு கவிதையாக அது இன்னொரு அர்த்தத்தலத்திலே பாயக்கூடிய ஒரு வேலையை செய்கிறது. கை கொடுக்கும் போது மிக மென்மையாக கொடு, என்னை ஆட்கொள்ளும் நோக்கம் என்றால் நானும் இருக்குவேன் முடிந்தவரை, உன் கை உடைந்தாலும் சரி, என் கை உடைந்தாலும் சரி என்கிற அந்த துணிச்சலும் பைசலுடைய கவிதைகளுக்குள்ளால், அந்த போட்டிக்கு போட்டியான அந்த மனோபாவமும் இந்த கவிதைகளுக்குள்ளால் கட்டமைந்து வருகிறது. மெல்லிய வழிகளை அழகாக பேசுகிறது. இந்த வாழ்வினுடைய சமகால எல்லா நெருக்கடிகளையும் எல்லாவற்றையும் கேள்விக்குட்படுத்துவதும், அவைகள் மீது ஒரு விமர்சனமான பார்வை முன்வைப்பதும், அல்லது பகடி செய்வதும், அல்லது அவற்றை நினைவுகளாக்கி கொண்டு நகர்ந்து போவதுமாக மிக 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 அத்தனையும் அடிப்படை ஆதாரங்களோடான மெய்மையை பேசுகிற கவிதையாக இருக்கிறது. ஒரு கவிதையிலே ரொம்ப மிக முக்கியமான நிறைய கவிதைகள் இந்த தொகுப்புக்குள்ளே இருக்கிறது. உலகம் முன் என்னை நிர்வாணப்படுத்துகிறாய். விமான நிலையம், ரயில் நிலையம் எந்த பாகுபாடும் இல்லை. என் குறியில் காணாமல் போன சதைத்துண்டை தேடி அலைவிதேன். என் ஆடைகளை எடுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இரு. வாலருந்த பள்ளி துலுக்கன் 2¾, முட்டில மூளை உள்ளவன், சுத்தமில்லாதவன் என கொக்கரித்து கொண்டே இரு. இனி ஒவ்வொரு சுண்ணத்து செய்து முடித்ததும் ஆண்குறியின் சதைத்துண்டை உனது முகவரிக்கு அனுப்பி வைக்கிறேன். நீ நிர்வாணப்படுத்தும் ஒவ்வொரு குறியிலும் ஒட்டி விளையாடு சகோதரனே என்று சொல்லக்கூடிய ஒரு கவிதை. இன்னும் நிறைய இதுபோல அவைகளெல்லாம் ஏதேதோ ஒன்றை ஒன்றை பேசிக்கொண்டே, அல்லது இன்றைக்கு தேவைப்படுகிற விஷயங்களின் மீதான கேள்விகளை எழுப்பிக்கொண்டே, அல்லது அந்த கேள்விகளையும் மீறி தன்னுடைய காத்திரமான இருப்பினுடைய அவசியத்தை பறைசாற்றுவதாக கூட இந்த கவிதைகள் இயங்குகிறது. தொழுகை என்றொரு கவிதை இருக்கிறது. ஹவுதுக்கு ஓடுகிறேன், கூர்ந்து கவனிக்கிறார்கள், திரும்பவும் தனித்தனியான பார்வைகள், கருங்கல்லில் தேய்த்தும் போகவில்லை நகத்தில் இருக்கும் சிமெண்டு கரை என்கிற ஒரு கவிதை. ஒரு சாதாரணமான ஒரு தொழிலாளி, அவனுடைய காலில் அந்த சிமெண்டு கரைகளோடு வருகிறவன் அந்த சுத்தம் என்கிற பார்வையில் அவன் பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம், அந்த அது அதற்குள்ளாலே நிகழக்கூடிய அந்த பார்வை ரீதியான வன்மங்கள். இந்த இடத்திலே ஒரு நபிகள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். மக்காவிலே இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிற கல்லை முத்தமிடுகிற வழக்கம் இஸ்லாமியர்களிடத்திலே உண்டு. நபிகள் சொல்லுகிற பொழுது, நான் இந்த கல்லை முத்தமிடுவதை விட உழைத்து உழைத்து காய்பேறி போன ஒரு தொழிலாளியின் கரங்களை நான் முத்தமிட விரும்புகிறேன் என்று அவர் சொன்னார்.
உழைப்பு என்பது இறை வழிபாடுக்கு சமமானது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உழைப்பை அவர் எந்த அளவுக்கு உன்னதமாக பார்த்தார் என்றால், அந்த உழைப்பு என்பது இறை வழிபாடுக்கு சமமானது என்று சொல்லக்கூடிய அளவுக்கோ, அல்லது ஒரு காய்பேறி போன தொழிலாளியினுடைய கரங்களிலே முத்தமிடுவது, கருப்பு அஸ்வத் அந்த அஸ்வத் கல்லை முத்தமிடுவதை விட சிறப்பான ஒரு விஷயமாக அவர் பார்த்தார் என்கிற வகைகளை எல்லாம் இந்த கவிதைகளோடு நாம் பொருத்தி பார்க்க முடியும். இன்னும் இன்னும் சின்ன சின்னதாக நிறைய கவிதைகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமகால விஷயங்களை, இன்றைக்கு இருக்கக்கூடிய சமகாலத்தினுடைய கூறுகளை எல்லாம் கேலி செய்யக்கூடிய கவிதைகள் ரொம்ப அழகாக சொல்லிவிட்டு போய்விடுகிறார். ஒரு கவிதையிலே, அஜினோவுக்கும் அணுவுக்கும் பிறந்த குழந்தைக்கு பிங்கோ என பெயரிட்டு மகிழ்ந்தார்கள் என்று சொல்லுவதாகட்டும். இன்னும் நிறைய அவருடைய சின்ன சின்ன, அவன் கண்களை கொத்தி கொண்டிருக்கும் மீன்கள் தம் இருப்பை நிறுத்தவில்லை என்று புத்தர் வாழும் வீடு விசித்திரமானது என்கிற தலைப்பிலே அவர் சொல்லியிருக்கக்கூடிய கவிதை. இந்த தொகுப்பு முழுவதும் கவிதை பைசல் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை நிகழ்த்தி இருக்கிறார். அவர் முன்பு இல்லாத ஒரு உலகத்தை, முன்பு அவர் பார்த்திராத மிக அழகாக இஸ்லாமியர்களுடைய வாழ்வுகளுக்குள்ளிருந்து அந்த சிக்கல்களையும், அவர் தொழில் சார்ந்த அந்த நெருக்கடிகளையும், அந்த மன ஓட்டங்களையும், இப்படி அவருக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா மனதையும் மிக அழகாக இந்த பிரபஞ்ச மனதோடு பொருத்தி இருக்கக்கூடிய ஒரு வேலையை இந்த தொகுப்பு மிக அழகாக செய்கிறது. அலைகளுக்குள்ளே ஒளிந்து கிடக்கக்கூடிய கடலினுடைய அலைகளுக்குள்ளே ஒளிந்து கிடக்கக்கூடிய, அல்லது இன்னும் மூளை முடுக்குகளில் இண்டு இடுக்குகளில் ஒளிந்து கிடக்கக்கூடிய மூதாதையர்களுடைய, நம்முடைய மூதாதர்களுடைய கதைகளை எல்லாம் மிக லாபகமாக கைப்பற்றி அவற்றை கொண்டு போய் இந்த கவிதைகள் ஒரு அத்வான காட்டிலே திறந்து விடுகிறது பறந்து திரிவதற்காக. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த வாழ்வை பேசக்கூடிய இன்னும் நிறைய கவிதைகளை இதிலிருந்து நாம் பேசிக்கொண்டிருக்க முடியும். சமீபத்திலே வந்து மிக முக்கியமான ஒரு தொகுப்பாக பைசலினுடைய வாப்பாவின் மூச்சு கவிதை நூல் இருக்கிறது. பைசலுக்கு நம்முடைய அன்பும் வாழ்த்தும்.